வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சீன கப்பலின் இலங்கை வருகை தொடர்பில் எழும் சவால்களை இந்தியா சமாளிக்கும் என இந்திய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயர் தொழில்நுட்ப சீன ஆராய்ச்சி கப்பலை தனது கடற்பகுதியில் நிறுத்த இலங்கை அனுமதித்ததை அடுத்து எழும் எந்த சவால்களையும் சமாளிக்க இந்தியா நன்கு தயாராக உள்ளதாக இந்தியாவின் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சீன ராணுவ கப்பல் ஆகஸ்ட் 16 முதல் 22 வரை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட இலங்கையால் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் எந்த வகையான சூழ்நிலையையும் திறம்பட கையாள இந்தியா தயாராகவே உள்ளது எனவும் அது தெளிவான விடயம் என சோனோவால் கூறியுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள துறைமுகங்களில் உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து கருத்துரைத்த மத்திய அமைச்சர் விசாகப்பட்டினம் மற்றும் சென்னை துறைமுகங்களில் ஏற்கனவே உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அத்துடன் தூத்துக்குடி துறைமுகத்திலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அழுத்தத்தை இலங்கை மீது தொடர்ச்சியாக தக்கவைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் பிரயோகிக்கப்படும் முறை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம் தொடர்பான மனித உரிமைகள் குழுவினால் எதிர்வரும் நவம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட இருந்த மீளாய்வு பிற்போடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாகவே மீளாய்வை பிற்போடுவதற்கான இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடும் என மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ICCBR என அறியப்படும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்றது, அதன் பயன்பாடு எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம் தொடர்பான மனித உரிமைகள் குழுவினால் 4 வருடங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும். அந்த வகையில் இலங்கையில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் பிரயோகிக்கப்படும் முறை தொடர்பான மீளாய்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் நடாத்தப்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம் தொடர்பான மனித உரிமைகள் குழுவினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் அதனை முன்னிறுத்தி அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடம் கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் சில தினங்களுக்கு முன்னர் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டத்தின் பிரயோகம் தொடர்பான மீளாய்வு மறு அறிவித்தவரை பிற்போடப்பட்டிருப்பதாக மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் ஏற்கனவே அவர்கள் மீண்டும் இச்சட்டத்தின் பிரயோகம் பற்றிய புதிய விடயங்களை உள்ளடக்கிய அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டி ஏற்படலாம் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சிறுபான்மையின தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை பொறுத்தமட்டில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்ட பிரயோகம் தொடர்பான மீளாய்வு மிக முக்கியமானதாகும் என பெண்கள் தொடர்பான செயற்பாட்டு வலையமைப்பின் இணை ஸ்தாபகரும் பெண்கள் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான ஸ்ரீன் சரூர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரமற்ற நிலையை காரணம் காட்டி தாம் நிறைவேற்ற வேண்டிய மனித உரிமைகள் சார் கடப்பாடுகளிலிருந்து நழுவி செல்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்ச்சியான கண்காணிப்புகள் மற்றும் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு நழுவி செல்வதற்கு ஏதுவான பாதையையே இலங்கை அரசாங்கம் தெரிவு செய்திருப்பதாகவும் ஆனால் அதற்கு மாறாக மனித உரிமைகள் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அழுத்தத்தை தொடர்ச்சியாக தக்கவைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் இலங்கையின் சுயநலன் சார்ந்தது என உலகத் தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத அமர்வு மற்றும் சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொள்வதற்காகவே புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது என உலகத் தமிழர் பேரவையின் செய்தி தொடர்பாளர் சுரேன் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர் பேரவை, கனடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் மீதும் உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் போன்றவர்கள் மீதும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் விதித்த தடைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நேற்று முன்தினம் நீக்கியதாக அறிவித்தது.
இந்த நிலையில் தன் மீதும் தமது அமைப்பின் மீதும் தடை நீக்கம் குறித்து சுசுரேன் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத அமர்வில் இலங்கை குறித்து முக்கிய நிகழ்ச்சி நிரல் உள்ளது. இந்த நிலையில் அந்த அமர்வை சமாளிப்பதற்காகவும் இதேபோல் சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கான நகர்வுகளின் அடிப்படையிலுமே புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தனிநபர்கள் மீதான தடையை இலங்கை அரசாங்கம் நீக்கியுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் முன்னகர்த்தப்படுவதான தோற்றப்பாட்டை உருவாக்கும் வகையில் இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது என சுரேன் சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சவால்களை வெற்றி கொள்ள சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை என பொதுநலவாய செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் இந்தியா அளித்துள்ள உதவிகள் மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுநலவாய செயலாளர் நாயகம் பேட்ரிசியா ஸ்கொட்லாண்ட் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ள அவர் அங்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உலகளாவிய உணவு நெருக்கடியை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்கொட்லாண்ட் கோவிட் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதில் ஏராளமான நாடுகளுக்கு இந்தியா அளித்த உதவிகளை பாராட்டியுள்ளார். இது சர்வதேச சேவை மற்றும் தலைமையிலான சிறப்பான செயல் என அவர் விவரித்தார். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா இந்த ஆண்டு இலங்கைக்கு 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவிகளை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ள அதன் தலைவர்களின் அர்ப்பணிப்பு தைரியம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை இன்னும் தேவைப்படுகின்றது என ஸ்கொட்லாண்ட் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் பௌத்த விகாரைகளுக்கு சென்று வழிபடுவதற்கு கோட்டாபே ராஜபக்ஷ அனுமதி கோரியுள்ளார். தாய்லாந்தில் தஞ்சம் புகுந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பௌத்த விகாரைகளுக்கு சென்று வழிபடுவதற்கு அந்த நாட்டின் அரசாங்கத்தின் அனுமதியை கேட்டுள்ளார். எதிர்ப்பு போராட்டத்தை அடுத்து நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தற்போது தாய்லாந்தில் தங்கியுள்ளார். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தங்கியுள்ள ஹோட்டலை விட்டு வெளியேற வேண்டாம் என அவர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையிலேயே அவர் பௌத்த விகாரைகளுக்கு சென்று வழிபடுவதற்கு தாய்லாந்து அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டுள்ளார். அரசாங்கம் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பேக்கரி உற்பத்தியாளர்கள் தமது தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே அரசாங்கம் மா முட்டை மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்தி பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை பெருமளவு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேக்கரி உரிமையாளர் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பேக்கரி உற்பத்தியாளர்கள் தமது தொழிலை தொடர முடியாத நிலைமைக்கு வந்துள்ளனர். முட்டை கோதுமை மாவின் விலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. எனவே பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையான மூலப்பொருட்களை நியாய விலையில் வழங்கினால் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியும் என என் கே ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இன்றும் நாளையும் ஒரு மடத்தியாலம் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் ஒரு மடத்தியாலம் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. மின்வெட்டு தொடர்பில் இலங்கை மின்சார சபை விடுத்த வேண்டுகோளை இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகரித்துள்ளது. ஏ பி சி டி இ எஃப் எச் ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ் டி ஜூ பி டபிள்யூ ஆகிய வலயங்களில் மாலை 5 முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியில் இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான விசாவுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் போது சட்ட ரீதியாக மாத்திரம் விசா பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறில்லையெனில் ஆட்கடத்தல்காரர்களிடம் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக மக்களின் பணத்தை பெற்று ஏமாற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது கிடைக்கப் பெற்றுள்ளதுடன் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் போலீசார் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 34 பேர் ஜானியின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் யானை மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான மோதலில் 34 பேர் மரணித்துள்ளதாக விவசாய வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 47 காட்டு யானைகளும் உயிரிழந்ததாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 8 மாகாணங்கள் மற்றும் 19 மாவட்டங்களில் உள்ள 131 பிரதேச செயலக பிரிவுகளில் யானை மற்றும் மனித மோதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த ஆண்டில் உயிரிழந்த 47 காட்டு யானைகளில் 43 யானைகள் துப்பாக்கி சூடு காரணமாகவும் மேலும் 17 யானைகள் மின்சாரம் தாக்கியும் மரணித்துள்ளன. கடந்த 3 வருடங்களில் யானை மனித மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. 2019 ஆண்டில் 407 யானைகள் உயிரிழந்துள்ளதுடன் 122 பேர் உயிரிழந்துள்ளனர். 2020 ஆண்டில் யானை மனித மோதலால் 112 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடத்தில் யானை மனித மோதலால் 142 பேர் உயிரிழந்ததாகவும் விவசாய மரஜீவராசிகள் மற்றும் மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினமும் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இதற்கு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலிருந்தும் மாத்தரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்தரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். அரச செலவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரச செலவுகளை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு முகம் கொடுத்துள்ள பொருளாதார சவால்களை வெற்றி கொள்வதற்காக அரசு செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளரால் அமைச்சின் செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சுற்று நிறுவம் ஒன்றும் சகல அமைச்சுக்களினதும் செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த சுற்று நிறுவம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சுற்று நிறுவத்தை கடுமையாக பின்பற்றுமாறும் திரைசேரிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் முற்பட்ட வேளை குழப்ப நிலை ஏற்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் முற்பட்ட வேளை குழப்ப நிலை ஏற்பட்டது. உடுவில் ஆலடி முகாம் பகுதியில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலை அனுஷ்டிக்க நேற்று மாலை 4 மணியளவில் ஒழுங்குபடுத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட கட்சி உறுப்பினர்கள் சென்றிருந்தனர். இதன்போது அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினால் உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு கூடிய அப்பகுதியைச் சேர்ந்த வேறு சிலர் தமக்கு இது தொடர்பில் அறிவிக்கவில்லை என கூறி அங்கு குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் ஊடகவியலாளர்களையும் செய்தி சேகரிக்கவும் அனுமதிக்கவில்லை. இந்த குழப்ப நிலை இடம்பெற்ற போது புலனாய்வு பிரிவினரின் நடமாட்டத்தையும் அவதானிக்க முடிந்ததாக குழப்பத்தில் ஈடுபடாத மக்கள் குறிப்பிட்டனர். அங்கு ஏற்பட்ட குழப்பம் வாய் தர்க்கமாக மாற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கட்சி உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் போலீஸ் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினரின் திட்டமிட்ட செயலே செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் குழப்பத்திற்கு காரணம் என சுட்டிக்காட்டினார். ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தொங்க நிகழ்வின் 13 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தொங்க நிகழ்வின் 13 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதிபணிப்பாளர் வைத்தியர் சி ஜமுனானந்தா பங்கேற்றார்.
அத்துடன் விருந்தினர்களாக யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் வா பார்த்திபன், யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி தர்மினி ரஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை பிரதி அதிபர் சாலலீசன் தலைமையில் போட்டி இடம்பெற்று வருகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அறிவித்திருக்கின்றோம். சைவத்தை வளர்ப்பதற்கும் சிவசிந்தனையை எமது மனதிலே எடுப்பதற்கும் இள வயதிலிருந்து பழக வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சரியை தொண்டு செய்வதற்கு பழக வேண்டும். ஆலயங்களில் மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த மூன்றும் எங்கள் சைவ பண்பாடு. அதனை நாங்கள் பேண வேண்டும். யாழ்ப்பாணத்தில் நல்ல ஆதீன முதல்வர் அவர்களை சைவத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கின்றார். அவர்களை வணங்கி சிவனனை வணங்குவது சைவ சித்தார்த்தத்தின் மிக முக்கியமானது. ஓம் என்ற பிரணவத்துடன் தான் நல்லூர் ஆலயத்தில் கொடித்தம்ப பூசை ஆரம்பிக்கின்றது. நல்லூரில் நாங்கள் பார்க்கும் பொழுது தெற்கு வாசலில் ஒரு மௌன பிரார்த்தனை நடக்கின்றது. அது பல அடியார்களுக்கு விளங்கவில்லை. மௌனமாக இருந்து இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும், அதேபோல் கிழக்கு வீதியிலும் மௌனமாக இருந்து இறைவனை தியானிக்கிற ஒரு வழிபாடு வந்து எங்கள் சைவத்தில் உள்ளது, திருமந்திரத்தில் உள்ளது. அதனை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். யாழ்ப்பாணம் நல்லூரில் கைக்குழந்தையுடன் நின்ற பெண்ணிடம் தங்க சக்கிலியை அபகரித்து சென்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் கைக்குழந்தையுடன் நின்ற பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை அபகரித்து சென்ற பெண் யாழ்ப்பாணம் மாவட்ட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணிடம் அபகரிக்கப்பட்ட 400,000 பெருமதியான தங்கச்சங்கிலியும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தாயாரிடம் இருந்த கைக்குழந்தை அழுததால் தான் பார்ப்பதாக கூறிய மற்றொரு பெண் குழந்தையை வாங்குவதாக பாசாங்கு செய்து தாயார் அணிந்திருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பித்துள்ளார். சங்கிலியை பறிகொடுத்த பெண் நல்லூர் உற்சவகால போலீஸ் பிரிவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அந்த வகையில் அராலியை சேர்ந்த 39 வயதுடைய பெண் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து அறுத்து செல்லப்பட்ட சங்கிலியும் மீட்கப்பட்டுள்ளது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் நல்லூருலா சிறப்பு நிகழ்வுடன் இலங்கையின் முன்னணி வர்த்தக நிறுவனங்கள் இணைந்துள்ளதுடன் மக்களை மகிழ்வித்து வருகின்றன. டான் தொலைக்காட்சி குழுமம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடத்தும் நல்லூர் உலா சிறப்பு நிகழ்வு கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. டான் குழுமம் ஏற்பாடு செய்துள்ள நல்லூர் உலா குழுவினர் உங்கள் இல்லங்கள் தோறும் வருகை தந்து உங்களையும் நல்லூர் உலா நிகழ்வில் இணைத்து மகிழ்வுற செய்கின்றனர். நல்லூர் உலா நிகழ்வில் டான் குழுமத்தோடு இலங்கையின் முன்னணி நிறுவனங்களான நிப்போன் பெயிண்ட், ஆஸ்ட்ரா, ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், SLT மொபிட்டல், ஆன்லைன் விற்பனை நிறுவனமான டராஸ் ஆகியவற்றின் விளம்பரப்படுத்தல் பிரிவினரும் கரம் கொடுத்துள்ளனர். அந்த வகையில் மக்களை மகிழ்வூட்டும் முகமாக பல்வேறு போட்டிகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றனர். 2ஆம் நாளான நேற்று யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது பலூன் ஊதி உடைத்தல், சுழற்சி முறையில் வெல்லுங்கள், தொப்பி மாற்றம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டதுடன் அதிகளவானவர்கள் பரிசல்களை தட்டிச் சென்றனர். அத்துடன் மக்கள் பாடல் பாடியதுடன் பாடலுக்கு நடனமும் ஆடினர். இந்த நிகழ்வு நல்லூர் உற்சவம் நிறைவு பெறும் வரையில் தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளதுடன் தினமும் மாலை வேளையில் மக்களை மகிழ்வூட்ட டான் தொலைக்காட்சி குழுமத்தின் நல்லூர் உலா சிறப்பு குழுவினர் வருகை தர உள்ளனர். சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சீங்களா வெல்லு வெற்றி வெல்லு நினைச்சு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கீங்களா பரிசு வெண்ணது எப்படி உங்க ரெண்டு எப்படி இருக்கு அந்த பரிசு கிடைச்சி இப்ப கையில உங்களுக்கு அனுபவம் டொலர் நெருக்கடி காரணமாக 2,500க்கும் மேற்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மட்டுப்படுத்த மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் டொலர் பற்றாக்குறை மேலும் மோசமடையக்கூடும் என்பதனால் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மேலும் மட்டுப்படுத்துமாறு இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சுக்கு அறிவித்துள்ளது.
நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பின் தாக்கம் எதிர்காலத்தில் தொடர்ந்து மோசமாக இருக்கும் எனவும் இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய வங்கி பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் எரிபொருள், மருந்து மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு டாலரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அத்தியாவசியமற்ற அனைத்து பொருட்களின் இறக்குமதியும் கட்டாயம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் மூன்று பட்டியல்களை இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சுக்கு அனுப்பியுள்ள நிலையில் அதில் 2500க்கும் மேற்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் விவரங்கள் அடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.